ஓம் சாந்தி. 5/1/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பக்தர்களுக்கு இன்னல்கள் ஆபத்துகள் வந்திருக்கிறது. எனவே ஞானத்தின் மூலம் கதி சத்கதி செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். முதல் கேள்வி, யார் விகர்மாஜீத், அதாவது விகர்மங்களை வென்றவர்கள் ஆகிறார்கள்? விகர்மங்களை வென்றவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், யார் கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவுகளை தெரிந்து கொண்டு உயர்ந்த கர்மம் செய்கிறார்களோ அவர்கள்தான் விகர்மங்களை வென்றவர்கள் ஆகிறார்கள். விகர்மங்களை வெல்லக்கூடியவர்கள் ஒருபோதும் நான் என்ன கர்மம் செய்தனோ தெரியவில்லையே, இப்போது அனுபவிக்கிறேன் என்று கர்ம வினை பயனை அனுபவிக்க மாட்டார்கள். அவர்களுடைய கர்மம் விகர்மம் ஆகாது. ரெண்டாவது கேள்வி, இந்த நேரத்தில் தந்தை எந்த டபுள் சர்வீஸ் செய்கிறார்? பதில், ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் தூய்மையாகவும் ஆக்குகிறார். மேலும் தன்னுடன் வீட்டிற்கும் அழைத்து செல்கிறார். வரலாறு ஒரு தந்தைக்கு தான் இருக்கிறது, மனிதர்களுக்கு இருக்க முடியாது. இந்த முரளில பாபா இங்கித்திய நியமமே நியமம்தான். அப்படின்னா கூட்ட கூட்டமாக எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பக்க ஆக முடியும். அட் எ டைம் எல்லாருக்கும் பாபா வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிடுத்துன்னா எல்லா கூட்டமும் இங்கே தான் இருக்கும், நீங்கள் படிக்கக்கூட முடியாது அப்படின்றார். பக்தியில் பக்தர்கள் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறாங்க. இங்கேயும் ஞான மார்க்கத்தில் ஞானிகள் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படி முயற்சியோ அப்படி பதவி. மற்றபடி இங்கே பக்தியின் விஷயங்கள் எதுவுமே இல்லை, ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்குது. இப்போ பாபா உங்களை பக்தியினுடைய சங்கிலிருந்து விடுவிக்கிறார். பிறகு அரை கல்பத்திற்கு நீங்கள் கோவில் கோவிலாக வாசல் வாசலாக அலைய வேண்டிய அவசியமே இருக்காது, அதிலிருந்து விடுபட்டுடுவீங்க அப்படின்றார். தர்மாத்மாக்களுக்கும் மகாத்மாக்களுக்கெல்லாம் சரித்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன செய்தாங்களோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், அது அவங்களுடைய பார்ட்டு, தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறது அவங்களுடைய பார்ட். மகானாத்மாக்கள் வந்து வழிகாட்டணும், ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும், அது அவங்களுடைய பார்ட். அது சரித்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. சிவ பாபாவுக்கு தான் சரித்திரம் இருக்குது. அப்படின்னா வந்து ஆத்மாக்களை தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார், அதுதான் சரித்திரம். மற்றபடி தர்மாத்மாக்கள் வராங்க, தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க, யாருக்கும் அவங்க முக்தி கொடுக்க முடியாது. அப்போ அவங்க வந்து அவங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய பாகத்தை நடிக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய நடிப்பு, அவ்வளோதான். அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? சரித்திரம் அப்படின்னா எல்லாரையும் தூய்மையாக்கி சத்துவ பிரதானமாக்கி கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு தான் பேர் சரித்திரம் அப்படின்னு சொல்கிறார். முரளியின் பாடல், ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. இந்த பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள். பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறார்கள். காரிருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வர விரும்புகிறார்கள். மேலும் துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களோ சிவ வம்சத்தை சார்ந்த பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் ஆவீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தந்தை வந்து இவருடைய வாயின் மூலம் பிராமண தர்மத்தை படைக்கிறார். இப்பொழுது நடைமுறையில் நீங்கள் அந்த தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பக்தர்கள் பாடுகிறார்கள், ஆனால் பகவான் யார் என்று தெரியாது. பாரதத்தில் உண்மையிலும் உண்மையான பக்தர்கள் யார் என்றால், யார் பூஜைக்குரியவர்களாக இருந்து இப்பொழுது பூஜாரி ஆகியிருக்கிறார்களோ அவர்கள்தான். அவர்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். உங்களிலும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள்.
அதாவது பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் எல்லா பக்தர்களும் ஒரே மாதிரியாக பக்தி செய்வாங்க, ஒரே மாதிரியான நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் பக்தர்களும் வரிசை கிரமமாக இருக்காங்க. அதே போல் ஞானிகளில் கூட எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி புரிஞ்சிருப்பாங்க, ஒரே மாதிரி முயற்சி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கிறீங்க அப்படின்றார். மற்றபடி நீங்கள் பிராமணர்கள், அவர்கள் சூத்திரர்கள். தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்தான் மிகவும் துக்கமானவர்களாக ஆகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் மிகுந்த சுகத்தையும் அனுபவித்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கோவில் கோவிலாக வாசல் வாசலாக அலைந்து திரியும் நிலை அடுத்த அரை கல்பத்திற்கு முடிந்துவிட்டது. போன கல்பத்தில் யார் எவ்வளவு முயற்சி செய்திருந்தார்களோ அந்தளவே இப்பொழுதும் செய்வார்கள். நாடகத்தில் என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்குமோ அதுதான் கிடைக்கும் என்பது கிடையாது. இருந்தாலும் முயற்சி என்று ஒன்று இருக்கிறதல்லவா? நாடகம் குழந்தைகளை முயற்சி செய்ய வைத்தே ஆக வேண்டும். எப்படி முயற்சியோ அப்படி பதவி கிடைக்கும். அதாவது நாடகத்தில் என்ன இருக்கோ அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யாமல் சும்மா இருந்தோம் அப்படின்னா பதவி கிடைக்காது. நாடகத்தில் என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அதுதான் கிடைக்கும், அது உண்மைதான். ஆனாலும் முயற்சின்னு ஒன்று இருக்குதானே. அதாவது நாடகத்தில் என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அதை அடையிறதுக்கு கூட முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நாடகம் குழந்தைகளை முயற்சி செய்ய வைத்தே தீரும் அப்படின்றார். அது என்ன பதவியோ, ஆனால் அந்த பதவிக்கு நீங்கள் தகுதியானவர்கள் ஆகணும் இல்லையா? அதுக்கு ட்ராமாவும் விடாது. அதனால் எப்படி முயற்சியோ அப்படி பதவி கிடைக்கும் அப்படின்றார். உதாரணத்திற்கு இப்போ நமக்கு சத்தியுகத்தில் ராஜா பதவி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ நம்ம ரொம்ப மெத்தனமாக இருக்கிறோம், முயற்சியே செய்கிறதில்ல, ட்ராமாவில் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா ட்ராமா விடாது. அந்த சூழ்நிலைகளை க்ரியேட் பண்ணி நமக்குள்ளே வைராகியத்தை வர வச்சு கண்டிப்பாக முயற்சி செய்ய வச்சிடும். அந்த விஷயத்தை பாபா சொல்லிட்டுருக்கிறார். மனிதர்களுக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மூலம் ஞானம் தெரிந்துவிடும். அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. இல்லையென்றால் எந்த அளவிற்கு இங்கே கூட்டம் கூடிவிடும் என்றால் பிறகு நீங்கள் படிக்கக்கூட முடியாது. இங்கு கூட்டம் கூடுவதற்கான விதியே இல்லை. மறைமுகமான வேடத்தில் காரியம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதாவது இன்றைக்கே எல்லாருக்கும் சட்டுன்னு தெரிஞ்செடுத்து பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்செடுத்துன்னா கூட்டமெல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ ஒன் டு ஒன் நம்ம யாருக்கும் கோர்ஸ் கொடுத்து புரிய வச்சு பாலனையெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் பாபா சொல்கிறார், கூட்டம் வந்துடுது நிறைய அப்படின்னா படிக்கக்கூட முடியாது. ஆகையால் இங்கித்த நியமமே அப்படிதான், நிறைய கூட்டம் சேர்றதுக்கான விஷயமே இங்கே இல்லை அப்படின்றார். கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வந்துட்டுருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் நல்ல ஞானம் புரிய வைப்பீங்க, பக்கா ஆவாங்க, இப்படி தான் வளர்ச்சி அடையும். உலகத்தில் இருப்பது உலகாய சம்பந்தம். இங்கே பாபாவுடன் இருக்கும் சம்பந்தம் ஆன்மீக சம்பந்தம். அதனால்தான் பிரம்மா பாபாவிடமிருந்து பிரியும் போது அன்பு கண்ணீர் வந்துவிடுகிறது. யார் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ பாபாவிற்கு அவர்கள் மீது மதிப்பு இருக்கிறது. பிறகு நல்ல குழந்தைகளுக்கு தந்தை மீது மரியாதை இருக்கிறது. அதாவது உலகத்தில் கூட அப்பா குழந்தைகள் இல்லை அம்மா சகோதரர்கள் சகோதரிகள் இந்த உறவுகள் எல்லாம் இருக்கும், அது உலகாய சம்பந்தம். அதே போல் இங்கேயும் சம்பந்தம் இருக்குது, ஆனால் இது ஆன்மீக சம்பந்தம். இங்கே மதுபனில் பிரம்மா பாபா இருக்கிறார். ஷிவ் பாபா பிரம்மாவுக்குள்ளே வர்றார், அது வேறு விஷயம். பிரம்மா பாபா கூட எல்லாருக்கும் பாலனை கொடுக்குறார். எல்லா குழந்தைகளோடு ரொம்ப அன்பாக இருப்பார். அதனால் மதுபனுக்கு போகிறவங்க ரிட்டர்ன் வரும்போது நம்ம பாபாவை விட்டு பிரிய போகிறோமே அப்படின்னு அவங்க கண்ணில் அன்பு கண்ணீர் கூட வந்துடுறது அப்படின்றார். ஏன்னா இது கூட ஒரு விதமான ஆன்மீக சம்பந்தம். அதே நேரத்தில் யார் சேவாதாரி குழந்தைகளோ அவங்க வெளியில் இருந்தாலும் பாபாவுக்கு அவங்கள பற்றியான சிந்தனை எப்போவுமே இருக்கும், மதிப்பு இருக்கும்.
அதே போல் நல்ல குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கும் பாபா மீது எப்போவுமே ஒரு மரியாதை இருக்கும். அதாவது எந்த அர்த்தத்தில் இந்த லைன்ஸு பாபா சொல்கிறார் அப்படின்னா, இப்போ பிரம்மா பாபா யாருன்றது எப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியும், நாமும் அவர் போல சேவையில் இறங்கி ஒரு சென்டர் ரன் பண்ணும் போது தான் ஓ இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது, பிரம்மா பாபா இப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறார், அதனால தான் நமக்கு இப்படியெல்லாம் சொல்கிறார் அப்படின்றது அவங்களுக்கு தான் புரியும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு பாபா மேலே ஒரு தனி அக்கறை, அன்பு, மரியாதை எல்லாமே இருக்கும். அதே போல் பாபாவுடைய அன்பிலேயே இருந்தவங்க பிரிஞ்சு வெளியில் போகிறாங்க சேவைக்கு அப்படின்னா, பாபாவுக்கு கூட அந்த குழந்தைகள் மீது அன்பு இருக்குது, மரியாதை இருக்கோ அப்படின்றார். அந்த காலத்தில் பிரம்மா பாபா விடவின்றி எல்லாருக்கும் எவ்வளோ அன்பு பாலனை எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது அப்படின்னா, யாரையாவது மதுபனை விட்டு வெளியில் போய் சேவைக்கு போங்கன்னு அவ்வளோ லேஸில் அவங்க போக மாட்டாங்களா, புரிய வச்சு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் செட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கிளம்பி போவாங்களா. எந்த அளவுக்கு பாபா சொல்வார் அப்படின்னா, மதுபனிலே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுத்துக்கு தேராதவங்க தான், பச்சடுமால் அப்படின்வாங்க ஹிந்தியில். அதனால் அந்த சேல் ஆகாத ஒரு பொருள் தான் அந்த கடையிலேயே கிடக்கும், அந்த மாதிரி நீங்கள் இங்கேயே குட்டை தண்ணி போல் இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி சொல்லி பாபா வெளியே அனுப்புவார். கங்கை மாதிரி நீங்கள் வந்து போகணும், போகிற இடமெல்லாம் செழிப்படைய வைக்கணும் அப்படிலாம் புரிய வச்சு புரிய வச்சு தான் அனுப்புவாரா. அந்தளவுக்கு எல்லாருக்கும் பாபா மீது அன்பு இருந்தது, அதை பற்றி சொல்கிறார் பாபா. அப்போ மதுபனிலேயே இருக்கும்போது எத்தனையோ விஷயங்கள் தெரியாது, வெளியில் போகும் போது தான், ஒரு சென்டர் ரன் பண்ணும் போது தான் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது புரியும். அதுக்கப்புறம்தான் பிரம்மா பாபா மீது அன்பு அதிகமாகும் அப்படின்ற அர்த்தத்துலேயும் சொல்கிறார். அதாவது லௌகீகத்தில் கூட அப்பா அம்மா சொல்லுவாங்க, இப்போது நீங்கள் எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் போது நீங்கள் அப்பா அம்மா ஆகும் போது தான் சில விஷயங்கள் புரியும் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டுருக்கிறார். மற்றபடி சிவ பாபாவின் சம்பந்தமோ மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. அவருடைய சம்பந்தத்தை விட உயர்ந்த சம்பந்தம் வேறு எதுவும் கிடையாது. குழந்தைகளையும் சிவ பாபா தன்னை விட உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். நீங்கள் தூய்மை ஆகிறீர்கள், ஆனால் தந்தைக்கு சமமாக எவர் பியூர், அதாவது சதா தூய்மையானவர்களாக ஆக முடியாது. தூய்மையான தேவதைகள் ஆகிறீர்கள். தந்தை ஞான கடலாக இருக்கிறார், நாம் எவ்வளவு ஞானம் கேட்டாலும் ஞானக்கடலாக முடியாது. அவர் ஞானக்கடல், ஆனந்த கடல், குழந்தைகளை ஆனந்தமயமாக ஆக்குகிறார். இங்கே பக்தியின் விஷயம் எதுவும் இல்லை, ஞானத்தின் மூலம்தான் சத்கதி கிடைக்கிறது. இப்பொழுது உங்களை பக்தியின் சங்கிலியிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. தந்தை வழிகாட்டியாகி வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்வதற்காக மற்றும் புது உலகத்தை படைப்பதற்காக வந்திருக்கிறார். தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறார். சிவபாபாவின் வருகை கூட இப்பொழுதுதான் நடைபெறுகிறது. என்னை ருத்ரன் அல்லது சோமநாத் என்றும் சொல்லலாம். உங்களை ஞானம் என்ற சோமபானத்தை பருக வைத்து கொண்டிருக்கிறேன். யோக பலத்தின் மூலம் உங்களுக்கு ராஜ்யம் என்ற வெண்ணெய் கிடைத்து விடுகிறது. கிருஷ்ணருக்கு வெண்ணெய் அவசியம் கிடைக்க வேண்டும் அல்லவா? ஒரு கீதையின் பகவானுக்கு தான் சரித்திரம் இருக்கிறது, மற்றபடி மனிதர்களுக்கு சரித்திரம் என்பது எதுவும் இல்லை. கிரைஸ்ட் போன்றவர்கள் கூட வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்தார்கள், அதாவது அனைவரும் தங்களுடைய நடிப்பை நடித்தே ஆக வேண்டும். இதில் சரித்திரத்திற்கான விஷயம் எதுவுமே கிடையாது. அவர்கள் யாருக்கும் முக்தி கொடுக்க முடியாது. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு டபுள் சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன். அதன் மூலம் உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாகிவிடும் என்று இப்பொழுது எல்லையற்ற தந்தை கூறுகிறார். அனைவரையும் முக்திதாம வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்கிறேன். பிறகு அங்கிருந்து அவரவர்கள் அவரவர்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக வருவீர்கள்.
குழந்தைகளுக்கு பாபா எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். எப்பொழுதுமே நமக்கு ஷிவ் பாபா தான் முரளி சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது இந்த பிரம்மா கூட சொல்கிறார், இந்த பிரம்மா என்னுடைய மூத்த மகன் என்று ஷிவ் பாபா கூறுகிறார். இவர் பிரஜைகளை படைக்கிறார், எனவே இவர் ஷிவ் பாபாவினுடைய மனைவி ஆகிறார். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தை கோல்டன் ஏஜ், அதாவது பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இது இரும்பு யுகம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே இதை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். கோல்டன் ஏஜ் எப்படியெல்லாம் இருக்கும், இப்போ அயன் ஏஜ் எப்படி இருக்குது. அப்போ இந்த அயன் ஏஜ் பார்க்க பார்க்க நம்ம புத்தி கோல்டன் ஏஜில் இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்கும். இது இப்படி இருக்கேன்னு பார்க்கும்போது இந்த கலியுகத்தின் மீது, அயன் ஏஜ் மீது வைராக்கியம் வரும். அதனால் கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தால் போதை இருக்கும், குஷி இருக்கும், அதே நேரத்தில் இந்த அயன் ஏஜ் மீது வைராக்கியம் ஏற்படும். எங்கு தூய்மை சுகம் சாந்தி இருக்கிறதோ அதற்கு சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், ஒரு தந்தையிடம் அனைத்து ஆன்மீக சம்பந்தங்களையும் வைக்க வேண்டும். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை மதிக்க வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தை மூலம் நமக்கு எல்லையற்ற உலகத்தின் ராஜ்ய பாக்கியம் கிடைத்து கொண்டிருக்கிறது. பூமி ஆகாயம் என அனைத்தின் மீதும் நம்முடைய அதிகாரம் இருக்கும் என்ற இந்த போதை மற்றும் குஷியில் இருக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். வரதானம், குழந்தை மற்றும் எஜமான தன்மையின் சமநிலையின் மூலம் முயற்சி மற்றும் சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற ஆஸ்தி, இவற்றிற்கு குழந்தை மற்றும் எஜமானன், அதாவது எல்லையற்ற தந்தைக்கு குழந்தையாகவும் எல்லையற்ற ஆஸ்திக்கு எஜமானனாகவும் இருக்கிறேன் என்ற போதையில் சதா இருங்கள். எப்போது ஏதாவது ஆலோசனை தர வேண்டுமோ, திட்டங்கள் சிந்திக்க வேண்டுமோ, காரியங்களை செய்ய வேண்டுமோ, அப்போது எஜமானனாக இருந்து செய்யுங்கள். பிறகு அநேகர் மூலமாகவோ அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலமாகவோ ஏதாவது விஷயம் ஃபைனல் ஆகிவிடுகிறதோ அந்த நேரத்தில் குழந்தையாகிவிடுங்கள். சில நேரம் துணிச்சலாக ஆலோசனை கொடுக்க வேண்டும், சில நேரம் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விதிமுறையை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் முயற்சி மற்றும் சேவை இரண்டிலும் வெற்றி அடைந்தவராக இருப்பீர்கள். ஸ்லோகன், நிமித்தம் மற்றும் பணிவானவர் ஆகுவதற்கு மனம் மற்றும் புத்தியை பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை, தனக்கு நன்மை செய்து கொள்வதற்காக, தன்னை மாற்றிக்கொள்வதற்காக, விசேஷமாக ஏகாந்தவாசியாக உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகுங்கள். நாலெட்ஜ்ஃபுல்லாக இருப்பதன் கூடவே பவர்ஃபுல்லாகவும் ஆகுங்கள். அதாவது ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பதின் கூடவே சக்திசாலியாகவும் ஆகுங்கள். ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவத்தில் சுயம் தன்னை நிரம்பியவர்களாக ஆக்குங்கள். யாருடைய குழந்தை என்ன பிராப்தி கிடைக்கிறது, இந்த முதல் பாடத்தினுடைய அனுபவ மூர்த்தி ஆகுங்கள். அப்போது சகஜமாகவே மாயாவை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஆஹா, எனது பா
கிடைத்ததே. ஆஹா, எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், ஒரு துளி அடைந்ததே, புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா, எனது பாகமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம்